வணக்கம் எங்களே இது சினிமொழி யூடியூப் சேனல் வழங்கும் திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியை எழுதி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன் நான் ரங்கநாதன் இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் போதையில் மிதக்கும் விஷ்ணு விஷால் தற்கொலை முயற்சியில் நடிகர் சூரி இதை பற்றி பேசப்போகிறோம் சமீபத்தில் பத்திரிகையில் செய்தி வந்திருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷ்ணு விஷாலின் தந்தை முன்னாள் ஐபிஎஸ் உயர் அதிகாரி ரமேஷ் குடவாலா இருவரும் சேர்ந்து என்னை பல கோடி ரூபாய் ஏமாற்றி விட்டார்கள் நில மோசடி செய்து விட்டார்கள் என்று நடிகர் சூரி காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற வழக்கில் போய்க்கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் அந்த என்ன நடந்தது என்பதை நாம் இருபக்கமும் பக்கமும் விசாரித்தோம் ஆரம்பத்தில் நடிகர் சூரி சொன்னதாவது அன்புவேல்ராஜன் தயாரிப்பாளர் ஓஎம்ஆர் பகுதியில் சிறுசேரி என்ற இடத்தில் ஐநூறு ஏக்கர் நிலம் அவருக்கு சொந்தமாக இருக்கிறதாகவும் எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் தர்றதாகவும் சொன்னார் மிகவும் குறைஞ்ச விலையில் இருக்கிறதுனால நானும் ஒத்துக்கிட்டேன் போய் அந்த இடத்தையும் பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த இடம் சரியான இடம் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதன் காரணமாக நான் வந்து அடையாறு காவல் நிலையத்தில் புகார் செஞ்சேன் ஆனால் அடையாறு காவல் நிலையத்தில் அப்போது ரமேஷ் குடவாலா பதவியில் இருந்ததால் நான் கொடுத்த புகாரை ஏற்றுக்கொள்ளவில்லை இதன் காரணமாக சாதியாப்ட நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடர்ந்தேன் இப்போ விளா வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது நான் நண்பன் என்று நம்பிய விஷ்ணு விஷால் என்னை ஏமாற்றி விட்டான் அன்பு நான் வாங்கி பத்திரப்பதிவு செய்த நிலத்துக்கு பாதை இல்லை பாதை இல்லை எப்படிங்க த தரப்போகிறீங்கன்னு சொன்னேன் பாதை சீக்கிரமாக வந்துடும் சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்த விற்று படம் தரேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் தரவே இல்லை என்று சொன்ன சூரி மேற்கொண்டு ரொம்ப அழுதார் அழுதுட்டு என்ன சொன்னார் நான் இப்போ வந்து ரொம்ப சிரமப்பட்டுல இருக்கேன் நான் கடனை உடனே வாங்கித்தான் அஞ்சு கோடி ரூபா கொடுத்தேன் இப்போது என்னுடைய குடும்பமே ரொம்ப நிர்கதியாக நிற்கிது என்ன செய்யறேன்னு தெரியல அஞ்சு கோடிங்கிறது சும்மா வாங்க அவ்வளோ பெரிய தொகை நான் இப்போ ரொம்ப ரத்த கண்ணீர் வரைச்சிக்கிட்டு இருக்கேன் இடையில் மன உளைச்சல் ஆகிப்போச்சு என்று சொன்னார் சூரி அதுக்கடுத்த கட்டம் என்னென்னா திடீர்னு அவர் போடுற தூக்க மாத்திரையை அதிகமாக போட்டுட்டு அதில் வந்து மயங்கி விழுந்துட்டார் இது தற்கொலை முயற்சி என்று பலர் சொல்கிறார்கள் இது சூரியனுடைய பக்கம் விஷ்ணுவில் ஸ்டால் தரப்பில் விசாரித்து அவர் என்ன சொல்கிறாரு நான் ஏற்கனவே ஒரு படம் தயாரிக்க சூரியக்கே பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன் அந்த படம் தயாரிக்கல அந்த படத்தை கூட நான் திருப்பி சேர்க்கலை கேட்கலை அவரும் தரலை ஆனால் அதே சமயத்தில் அன்பு எல்ராஜ தயாரிப்பாளர் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர் தான் ரமேஷ் கூடவாலா அவர் வந்து நிலம் சூரிக்கு விற்க போகிறதா சொன்னார் சூரியன் எப்போ அந்த நிலத்தை பார்த்து நீ வாங்கிக்கேன்னு சொன்னேன் எனக்கும் அந்த நில விற்பனைக்கும் சம்பந்தம் இல்லை என்று விஷ்ணு விஷாலின் தந்தை ரமேஷ் குடவாலா உறுதியாக தெரிவிச்சிருக்கிறார் சொந்த என்ன விருப்பத்தின் பேரில் அந்த இடத்த வாங்கியிருக்கிறாரு சூரி ஏங்க இவர் ஏற்கனவே அந்த இடத்த போய் பார்த்துருக்கிறாரு காரில் போய் பார்த்தாரு அப்போ பாதை இல்லாமலே இருந்துச்சு அப்போ பாதை இருக்க தானே செஞ்சது இப்போ எப்படி பாதை இல்லைங்கிறாரு அவர் விரும்பி தொகையை கொடுத்து தான் பத்திரப்பதிவு பண்ணியிருக்காரு இப்போது எங்களை மோசடின்னு சொல்கிறாரு எப்படி பத்திரம் பத்திரப்பதிவு நடிகை சூரிய பேரில் இருக்குது நாங்கள் எந்த விதத்தில் இதில் மோடி செஞ்சதாக அர்த்தம் ஆகுதுன்னு விஷ்ணு விஷால் கேட்குறாரு அது மட்டும் இல்லை நான் இந்த தொழிலையே நம்பியிருக்கேன் விஷ்ணு விஷால் நான் இந்த தொழிலையே நம்பியிருக்கேன் நான் சம்பாதிச்சதை பூராத்தையும் நான் சொந்தமாக பணம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் வேறு தொழில் எனக்கு கிடையாது அது மட்டும் இல்லை இடையில் நான் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் போதையில் ரொம்ப சிக்கி அதுவே ஒரு நோயாகி நான் மருத்துவமனையில் ஒரு மூணு மாதம் தங்கி சிகிச்சை பெற்று அதுக்கப்புறம் யோகா செய்வதற்கு என்னுடைய மனதை திருப்பி இப்போ நான் ஒரு மனுஷனாக இருக்கேன் ஆனால் எனக்கு விவகாரத்து நடந்தது உண்மை தான் நடிகரும் இயக்குனருமான ரஜினி நடராஜ் அவர்களுடைய மகள் ரஜினியை நான் காதலிக்கு தான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு வச்சு நாங்கள் கோர்ட்டுக்கு போனால் விவரத்து வாங்கிட்டோம் இப்போது என்னுடைய குழந்தை அம்மாகிட்டேயும் இருக்குது என்கிட்டையும் இருக்குது என்னை வந்து பாப்பா என்னுடைய குழந்தை பேரில் நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் என்ன சொன்னார் விஷ்ணு விஷால் இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் எங்கள் அப்பா என்ன சொன்னார் ராஜன் பற்றி சூரிய எங்கள் அப்பாட்ட வந்து இந்த மாதிரி நிலை மோசடி பண்ணிட்டான்னு சொல்லும்போது எப்பா அப்படியா எனக்கு இந்த விஷயம் தெரியாது நீ பாதிக்கப்பட்டிருந்தா உடனே கேஸ் போடு அன்புதல்ராஜன் மேலே அப்போ தான் நீதி கிடைக்குன்னு சொன்னார் அன்புதல்ராஜன் மீது வழக்கு போடும்படி சொன்னாதே எங்கள் அப்பா தான் ரமேஷ் குடவாலா ஆனால் இப்போ மாற்றி பேசுகிறாரு எங்கள் அப்பா பேர்லேயும் அன்புவேல்ராஜன் பேர்லேயும் சேர்ந்து புகார் கொடுத்துருக்காரு இது எந்த விதத்தில் நியாயம் ஆனால் எங்களுக்கும் சட்டம் தெரியும் சட்டத்தின்படி தான் நாங்கள் இருக்கோம் மனசாட்சிப்படி நடந்துகிட்டு இருக்கோம் சட்டம் தன் கடமையை செய்யும் அவர் கேஸ் போட்டிருக்காருல கேஸ் நடத்தட்டும் நாங்களும் பிரதிவாதங்கள் பண்ணுறோம் கோர்ட்டில் முடிவு பண்ணட்டும் என்று மிகவும் சந்தோஷமோடு கொஞ்சம் கவலையோடு சொன்னார் விஷ்ணு விஷால் அது மட்டும் இல்லை சூரிய எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார் நெருங்க நண்பர் எங்கள் வீட்லேயும் சாப்பிட்ருக்காரு நானும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் ரெண்டு பேரும் குடும்ப நண்பர்கள் வெண்ணிலா கபடி குழு படக்க படப்பிடிப்பு நடந்ததுலேருந்து நானும் சூரியன் நெருங்கிய நண்பர்கள் இந்த நில விற்பனை எங்களுடைய நட்பை பாய்ச்சிட்டு இருங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் சூரி இப்போது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் மனவளைச்சலை ஏற்படுத்தியிருக்காருங்கிறது நம்பவே முடியல என்று மிகவும் வருத்தப்பட்டு சொன்னார் விஷ்ணு விஷால் ஆனால் இந்த நில விஷயத்தில் நாம் ஒரு ஒரு தீவிர விசாரணை மேற்கொண்டோம் அதாவது சப்ரிஷ்ரார் நில பதிவாளர் சர்வேயர் அப்புறம் சம்பந்தப்பட்ட வக்கீல் எல்லாத்தையும் விசாரித்ததால் ஒன்று தெரியுது நீங்கள் என்னதான் நிலத்தை பதிவு செய்திருந்தாலும் ஒருவர் வழக்கு போட்டிங்கன்னா அந்த வழக்கை நடத்தி அந்த நிலம் உங்களுடையது தான் என்று நிரூபிக்க வேண்டியது நீதிமன்றத்தில் நிலம் வாங்கியவர் கடமை அல்ல அதற்கு எந்த விதத்திலையும் பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார் பொறுப்பாக மாட்டார் இருக்கிற சாட்சியங்களை வச்சு அவர் உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுக்குறாரு என் என்றுதான் சட்டம் சொல்கிறது இந்த பாதை விஷயத்தை பற்றி நாங்கள் வக்கீல்கிட்ட கேட்டோம் அப்போ பா சொன்னார் பாதை என்பது அந்த பத்திரத்திலேயே குறிப்பிட்டிருக்க வேண்டும் சிலர் வந்து அந்த பாதை பற்றி பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா பாதை இருக்குதுன்னு நினச்சிருவாங்க ஆனால் சம்பந்தப்பட்டவர் அந்த பாதையை அடைச்சிட்டாருன்னா பிரச்சனை தான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட சமானம் பேசணும் என்னாட்டு கோர்ட்டுக்கு போகணும் இந்த மாதிரி வழக்குகள் கிட்டத்தட்ட நிறைய தமிழ்நாட்டில் இருக்குது பாதை அடைக்கப்பட்ட வழக்குகள் பாதை இல்லாத வழக்குகள் அது வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்க சிவில் விஷயம் அதனால் அது வந்து கோர்ட்டு தான் தீர்மானிக்கணும் சாட்சியங்கள் கொடுக்குற அடிப்படையில் என்று வக்கீல் தரப்பில் சொன்னார்கள் அடையாறு காவல் நிலையத்தில் விசாரித்தோம் ஆமாம் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அது முழுக்க முழுக்க சிவில் விவகாரம் சிவில் விவகாரம்னா நில சம்மந்தப்பட்ட விவகாரம் அது வந்து போலீஸ்காரங்க வந்து மூக்க நுழைச்சாங்கன்னா அது போலீஸ்காரங்களுக்கு விபரீத விளைவை ஏற்படுத்தி கொடுத்தோம் நீ என்ன கமிஷன் வாங்கிட்டு அந்த நில பேரத்தில் விசாரணை நடத்துறியா அப்படி என்று வழக்கு வேறு மாதிரி தெச மாதிரி போகும் இவருக்கு சப்போர்ட் பண்ணால் அவர் ஏற்பு தெரிவிப்பார் அவருக்கு சப்போர்ட் பண்ணால் இவருக்கு ஏற்பு தெரிவிப்பார் ரமேஷ் குடவாலா உயர் அதிகாரி அப்போது பதவியில் இருந்தார் என்று சொன்னாலும் நாங்கள் அவருக்கு ஆதரவாக செயல்படவில்லை என்று திட்டவட்டமாக அடையாறு காவல் நிலையத்திலையும் சொன்னாங்க இந்த விஷயம் நில மோசடி என்பது யார் குற்றவாளி என்பது நிலத்தை விற்றவருக்கும் வாங்கியவருக்கும் இடையே உள்ள சமாச்சாரம் அதாவது தயாரிப்பாளர் அன்புவேல்ராஜனுக்கும் சூரிக்கும் உள்ள விஷயம் அந் இடையே சம்பந்தப்பட்ட விஷயம் இது நிலம் விற்றவர் அன்புவேல்ராஜன் வாங்கினது சூரி இதில் எந்த விதத்தில் ரமேஷ் குடவாலா ஐபிஎஸ் அதிகாரியும் விஷ்ணு விசாலும் சம்பந்தப்பட்டார்கள்னு தெரியலை ஒரு வேளை அன்புவேல்ராஜன் தன்னுடைய வீரதீர சூரன் படத்தினுடைய தயாரிப்பு செலவுக்கு பணம் இல்லாமல் தவித்திருக்கலாம் அப்போது அந்த சமயத்தில் நிலத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம் அதன் மூலம் ரமேஷ் குடவாலாட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் சூரியகிட்டே நீங்கள் சொன்னால் பணம் தருவாருன்னு சொல்லியிருக்கலாம் அந்த அடிப்படையில் எப்போ நிலம் நல்லா இருந்தால் பார்த்து வாங்கிக்க அது வாங்கி ரிஸ்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ரமேஷ் குடவாலா இது நமக்கு கண்கூடாக தெரிகிறது இதில் யாரை போய் என்ன குற சொல்கிறது இது மட்டுமில்லை இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் சினிமாவில் நகம் இருந்தவர்கள் நடிகர் சிங்கமுத்துவும் சிரிப்பு நடிகர் வடிவேலுவும் அதாவது சிரிப்பு நடிகர் வடிவேலில் நடிக்கிற எல்லா படங்களுக்கும் நகைச்சுவையில் உதவி வசனகர்த்தாக பணிபுரிந்தவர் சிங்கமுத்து அவருக்கும் இயல்பாக நகைச்சுவை தெரியும் இருவருமே மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப நிறகு நண்பர்கள் அந்த சமயத்தில் சிங்கமுத்து வடிவேலுக்கு நிறைய நிலம் வாங்கி கொடுத்தது சினிமா மாவட்டத்தில் உள்ள எல்லோருக்கும் தெரியும் தாம்பரத்தில் கிட்டத்தட்ட பல ஏக்கர் நிலத்தை வடிவேலுக்கு வாங்கி கொடுத்தது சிங்கமுத்து தான் அந்த நிலத்தில் ஒரு விஷயத்தில் தகராறு வந்து தான் ரெண்டு பேரும் கீரியும் பாம்பும் ஆனார்கள் இப்போது சிங்கமுத்து அறுவருப்பாகவும் ஆபாசமாகவும் வடிவேலை பற்றி பேசுகிறாரு வடிவேலு என்ன சொல்வாருன்னா என் மகனை கெடுத்தது சிங்கமுத்து தான் என் வா மகன் வாழ்க்கையே கெடுத்துட்டான் சிங்கமுத்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டான் என் வருமானத்தை பல கோடி ரூபாயை சீரழிச்சுட்டான் செதைச்சிட்டான் என்று சிங்கமுத்து மீது வ வடிவேலு புகார் கொண்டிருக்கார் காரணமே இதே நில மோசடி தான் எப்படி இன்றைக்கு சூரியன் விஷ்ணு விசால் மடித்துக்கொள்கிறார்களோ கொள்கிறார்களோ அதே மாதிரி ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடிகர் சிங்கமுத்தும் நடிகர் வடிவேலும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இது நிலத்தை பொறுத்த வரையில் நண்பனம் எதிரியாங்கிறது கிடையாது வாங்குறவன் விற்கிறவன் நட்பு வேறு தொழில் வேறு நட்பையும் தொழிலையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நட்பு என்பது எதிர்பாராமல் கிடைப்பது உறுதி செய்யப்படுவது நட்பு எதிர்பார்ப்பது நில விற்பனை வியாபாரம் அதனால் வியாபாரத்தையோ நில விற்பனையோ நட்போடு சேர்க்கக்கூடாது சேர்த்து விட்டதன் விளைவை நடிகர் வ வடிவேலு நடிகர் சிங்கமுத்து இந்த இப்போது விஷ்ணு விஷால் சூரி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இது வந்து இனிமேல் நீங்கள் நிலத்தை வாங்குவதாக இருந்தாலும் இந்த தகவல் இந்த சண்டைகள் இந்த செய்தி உங்களுக்கு பாடமாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் நேயர்களே சினிமொழி சே சேனல் உள்நோக்கம் இல்லாமல் உண்மைகளை உரத்த சொல்கிற சேனல் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சினிமொழி பெல் பட்டனை அமுத்துங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் நிறைய பேருக்கு போய் சேர வேண்டும் ஏனென்றால் இது மக்களுக்கான சேனல் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்கோளமுடன்